Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaat piya, dele jot kiya, palale taal kiya. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நீயா நானா ட்ரோல் தான். பட் டாபிக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இது எப்ப ரிலீஸ் ஆன எபிசோடு கூட எனக்கு தெரியாது, ஆனா வித்தியாசமா நல்லா இருந்தது, எடுத்துட்டு வந்திருக்கேன். குழந்தை பிறந்த பிறகு ஓவர் டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய புது பெற்றோர்கள் ஒரு பக்கமும், அப்படியெல்லாம் இல்லைங்க அது வந்து ஃபன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கமும் இருக்காங்க. இப்படி எல்லாமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அவன் சில பேர் குழந்தையே இல்லை, என்ன பண்ணுறது, கடவுளே எனக்கு குழந்தை கூடு அப்படின்னு இருக்கும்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டென்ஷன் அதிகமாயிருச்சு. அது உண்மையா இல்லை உங்களுக்கு குழந்தை வளர்க்க தெரியலையா? தெரியலை. நீங்கள் இப்போ ஆக்சுவலி என்ன தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி பக்கம், இன்னொரு பக்கம் இருக்கிறது பிரதிபடுத்துகிறார்கள். இவ்வளவுலாம் பேசப்படாது மேடம், அம்மாக்களே வந்திருக்காங்க. அவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம், குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல். ஒரு வாட்டி அது பால் குடிக்கும் எனக்கு தெரியாது சார். நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஒரு 20-22 வயசுக்கு மேல அம்மா அப்பாலாம் சோறு போட்டு வளர்த்து அதுக்கப்புறமும் வேலை கிடைக்காம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா தண்டச்சோறுனு கேள்விப்பட்டிருக்கேன். பிறந்த குழந்தைக்கு தண்ட சோறுங்க, இது பால் குடிக்கிறதே மோசன் போகுது படுக்குது, பால் குடிக்கிறதே மோசன் போகுது படுக்குது. ஏங்க இது அந்த குழந்தை வளர்ந்து வந்து இந்த வீடியோவை பார்த்து நம்ம அம்மா டிவியில் உட்காந்து நம்மளை பார்த்து இப்படி பேசியிருக்காங்களே, நம்ம அப்பவே தண்டச்சோரா அப்படின்னு நினைச்சா எவ்வளோ கவலையாக இருக்கும். ஏங்க அது குழந்தைங்க, எனக்கு அது கவலையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நீ சொன்ன மாதிரி வீட்டுல இல்லையென்று அவ்வளவு பேர் இயங்குறாங்க. உங்களுக்கு சத்தியமா அது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் குடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க கண்டது கடிதெல்லாம் சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பால் குடிப்பீங்க, அதுக்கு அது மட்டும்தானே எங்க சாப்பாடு? அவங்க நல்லா தூங்கணும் அந்த வயசுல, பால் குடிச்சிட்டு நல்லா தூங்கணும். எங்க அந்த பாலை குடிச்சிட்டு மோச்சன் போயிட்டு படுத்தாதாங்க அது வளரும். உங்களுக்கு அதுவே எரிச்சலா இருக்குன்னா இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல அது இன்னும் வளப்புற பண்ணும், என்ன பண்ண போறீங்க? என்ன கிளி வாங்க போறாங்க? வந்தா சுட்டா சத்தாரி பிட்டு, வந்தா சுட்டா சத்தாரி பிட்டு. இப்போ இன்னும் இதுதான் சுட்டா, எனக்கு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது சார், ரொம்ப ஷாக் ஆனே. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும்போது வாயிலேயே வச்சிருக்கங்க சார். எனக்கு அவ்வளவு அப்போ சாப்பாடு அந்த லட்சணத்துல இருக்கு, என் கோவத்துல அடக்கிட்டு இருக்கேன். ஆண்டவனே ஒரு வயித்துல ஒரு ஜிப் வச்சு கொடுத்துற, எது எது உள்ள போட்டு பே. ஆமா சார், அடிக்கடி தோணும் சார். அச்சா யாரா இவனுங்க? வயித்துல ஜிப் வைக்கணுமா? ஜிப் மட்டும் இருந்துச்சுன்னா தரதான் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும் சார். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப, அதர் ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிளேட நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சேன். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம், பிறகு யார் அவசியப்படுவது? அப்படியே பெத்துட்டா கூட டக்கு டக்குன்னு பெத்து எல்லாத்துக்கும் ஒரே அடியா எல்லாத்தையும் கழுவி கழுவி முடிச்சு கிடிச்சிட்டு வேலைக்கு போயிடணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் அப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் எப்பவுமே அழுதுட்டேதான் இருப்பான் சார். நைட்ல சுத்தம் தூக்கம் போச்சு, 1.5 வருஷமா தூங்கி ரொம்ப நாள். இல்லாம உங்களால இருக்க முடியும், ஏன்னா உங்க அம்மா உங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கி ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ள தள்ளிட்டாங்க. அவனுக்கு நீங்க இல்லைன்னா ஒன்றும் தெரியாது, நீங்க தான்.
அதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன அது, நம்ம கண் முழிச்சு அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்து தூங்க வைக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் எல்லாம் அப்படிதான், என்னை எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆய மூடி, நீ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு நான் சொல்லவா? இல்லை அது ஒரு சந்தோஷம் தெரியுமா, தூக்க இடையில முழிக்கிறதுலாம் அவ்வளோ சந்தோஷம். என்ன தூங்காது இதெல்லாம் அப்படி இப்படி விளையாட ஆசையா இருக்கு நம்மளுக்கு. இது என்ன பிள்ளைகள்ன்றப்போ இப்ப இருக்கிறது எங்க சீரியஸா தான் பேசுறீங்களா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை நம்ம பார்க்கலன்னு, இது புதுசு புதுசு மாதிரிதான் இருக்கு. யாரோ ஒரு குழந்தைய திட்டுற மாதிரி திங்கிது, மோசன் போகுது படுக்குது, பால் குடிக்கிறது மோசன் போகுது படுக்குது. இது வந்து அவன் இல்லைன்னா நான் ரெண்டு நாள் நல்லா தூங்குவேன் சார், வாயிலே வச்சிருக்கேன் சார். சைட்ல மறைமுகமா அவங்கள திட்டுறாங்க புருஷன் மாதிரியில, அவங்க சப்போர்ட் பண்றல நினைக்கிறாங்க போல. ஏதோ உங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாரோ பண்ணலையோ, நீங்க உங்க பிள்ளைக்கு இப்படி இவங்க இப்படி எல்லாம் டென்ஷன் பண்றாங்க, இதெல்லாம் கொடுமையா இருக்கு, எனக்கு தூங்க முடியல, பால் குடிக்குது மோசன் போகுது படுக்குது, அது அதெல்லாம் உங்க அம்மாட்ட போய் சொல்லி பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். இல்லை இதே கதை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அவங்க முடியாமல் போக்குல அவன் வளர்ந்து சொன்னான்டா. இல்லை அதான் இருக்கு அவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மாவை என்ன பாடுபடுத்துனீங்கன்னு உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க, இதை விட மோசமாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட உங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆ ஏன் இப்படி இருக்குது எழுப்போ முடியலாம். இல்லை நீங்கள் ஃபன்னு நினச்சி பேசுறீங்க சிஸ்டர்ஸ், ஆனால் ஒரு மாதிரியாக இருக்கு. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. தூக்கத்தை இழந்தே இழந்தாச்சு சார். சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அதுவும் சேவை கூப்பிடுறது ஒரே கோர சாப்பிட்டுனா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்டான், அம்மா 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 என்ன நேரமும் என்கிட்டயே இருக்கிறான். அப்ப நான் மட்டும் நான் இருந்த வரலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ ஓ பையனா, ஐயோ அழுதுட்டே இருப்பான்றான்னு சொல்லிடுறாங்க சார் ரிலேஷன் சைட்லயே. இப்போ ஒரு பையன் அழுதானது அவங்க பையன் தான். அது என்னோட பையன் தான் சார். சொல்ல முடியாத எரிச்சல் தூக்கம் சுத்தமா போச்சு. என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு நைட்டு நான் தூங்கி ஒரு 2 hours கண்டினியூவா தூங்கியே ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு இருக்கு சார். வேலை சொல்லியே கொல்றாங்க. எங்க ஐ அம் சாரி டு சே, ஒரு ஒரு வெள்ளக்கார ஸ்பீக்கர் அவர் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாரு. அப்போ கேட்குறாரு, இங்கே எத்தனை யங் மதர்ஸ் யங் ஃபாதர்ஸ் இருக்கீங்க கை தூக்குங்கன்னொன்னே, ஒரு 80% ஆஃப் த பீப்புள் கை தூக்குறாங்க. அப்போ அவர் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு குழந்தைங்கெல்லாம் எத்தனை வயசு, இத்தனை வயசுக்குள்ளே இருக்குமா? ஆ இருக்கும். ஓகே, எவ்வளவு அவங்க டார்ச்சரெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டு சுவரில் கிறுக்கிறதுக்கு, டாய்ஸ் எல்லாம் வீட்டில் களைச்சி போடுறதுக்கு, கியாமியா கியாமியான்னு கத்துறதுக்கு, அந்த சின்ன குட்டி பாதத்தை வச்சுக்கிட்டு சலக்கு சலக்கு சலக்குன்னு குறுக்கை மறுக்கை ஓடுறதுக்கு, நீங்கள் தூங்கும்போது உங்கள் மேலே ஏறி வந்து முடியை பிடுங்கிறதுக்கு, உங்களை பிடிச்சி மூஞ்சில் அடிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வீடு வெறிச்சோடி போய் யாருமே இல்லாமல் லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், ஆனால் இன்னொரு ஃபியூ இயர்ஸ் இப்படி போயிடும். ஒரு ஃபியூ இயர்ஸில் அதை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இப்போ எரிச்சலாக தான் இருக்கும், நான் சொல்கிறேன், அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதை யோசித்து பார்க்கும்போது எஸ், அவங்களோட மலலைத்தனமெல்லாம் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு 3 வருஷம் 4 வருஷம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடல்ட் ஆகுவாங்க, அவங்க வெளி உலகத்துக்கு போகணும், அவங்க வெளியே போயிடுவாங்க, அப்போ உங்களுக்கு மிஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேர பிள்ளைக்காக வெயிட் பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கு என்னோட கொஞ்சம் பேசு, அப்புறம் கெஞ்சிடாது பிள்ளையில. பிள்ளைங்க தான் அது தொல்லை தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரியலைங்க, ஏன்னா இதில் வந்து இது அம்மாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா, ஏதாவது சொல்ல போய் உனக்கு என்ன தெரியும், நீ மூடிக்கிட்டு இரு, நீ உனக்கு புள்ள வச்சிருக்கியா, நாங்கள் அப்படின்னு ஏதாவது பேச வந்துருக்கணும்னு பயமாக இருக்குது. அதனால் தெரியலை, எனக்கு ஒன்றும் தெரியல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரெஸ்ட் தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். வீட்டில் முடிச்சதுக்கு அப்புறம் பகலில் தான் தூங்காதா? ஒரு 2 hours நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார். என்னடி இது, 3 months இப்போ சார் அவனுக்கு 1 year ஆகிடுச்சு சார், இப்போயும் 2 hours ஒன்ஸ் அவன் ப்ரெஸ் ஃபீட் வேணும்னு கேட்குறான் சார். என்னால முடியலடா. போ 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 போடா. எழுந்து எழுந்து குடுத்துட்டு படுக்க வேண்டியதா தான் சார் இருக்கு, இல்லைனா போட்டு அடிக்கிறான் சார். 24 மணி நேரமும் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவான் சார்.
அதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன். புரியல, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்சு எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவன் கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான். நீ என்னை தூக்கிட்டு போய் அடுப்பு பக்கத்துல நிக்க வச்சா நான் சாப்பிடுறேன், சாப்பிட வேணும். 1.5 வயசுதான் ஆகுது. அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், அழுதோடனே அதை கொஞ்ச நேரம் தாங்க முடியாம சரிவான்னு தூக்கிட்டு போறது. அவனுக்கு வந்து ஓகே நம்ம அழுதா அம்மா இப்படி பண்றாங்க. இந்த நாய்க்கு எல்லாம் எப்படி பழக்குவாங்க சிட் அப்படின்னா, அதுக்கு சிட்டுனா என்னன்னு தெரியாது. இப்படி சிட் ஓ இப்படி கையை சொடக்கிற ஒரு சத்தம், அந்த சிட் அப்படிங்கிற சவுண்டு கேட்டால் நம்ம உட்காரணும் போல. உட்காந்தா நமக்கு ஒரு ட்ரீட் கொடுப்பாங்க, ஒரு ஒரு திங்கிற ஒன்று பொருள் கொடுப்பாங்கன்னு அந்த திங்கிற பொருளை வச்சு தான் டோகையாக ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1.5 வயசு குழந்தைங்க, உங்களால் ஈஸியாக அதை மோல்டு பண்ண முடியும். ஆ, 1.5 வயசு பையனையே உங்களால் பழக்கி எடுக்க முடியலைன்னா அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சாப்பிடாதீனா நீ கியூட்டா பேசல, நான் சாப்பிட மாட்டேன். பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஹோட்டல்ல இருக்க ஃப்ரண்ட் ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்களா, அது மாதிரியே இருக்கணும். ஹலோ, ஹவ் ஆர் யூ டுயிங், முகத்துல இருக்கணும். நீலாம் பிள்ளைய என்ன இப்படி பண்ற சாப்பாடு ஊட்டுறதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு பேபி சிட்டர் வரைக்கும் நான் போயிட்டேன். ரொம்ப எரிச்சலா இருக்கும் சார். குழந்தை முழுக்க முழுக்க நான் வளர்த்தது ஃபுல்லாவே இப்ப பாத்துதான் சார் வளர்த்தேன். எதை பார்த்து? இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்ப இவரை நான் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்க முடியுமா? அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்குமா? நீ அப்படி வரியா? Why not? அதுதான் தப்பான மைண்ட் செட் நமக்குள்ள நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. ஏமா இப்படி தப்பு பண்றீங்க? நம்ம கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மாமியார் மாமனால் என் கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஏன் அப்படி டெவலப் பண்றீங்க? எதுக்கு மகளோட வந்து அம்மா இருந்தா என்ன தம்பி, நீங்க தான் சொல்லுவீங்க சார். நான் எது இந்த பாருங்க பம்றான். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ரைட்டா? நக்கல்யா உனக்கு அம்மா வீட்டுக்கு போறோம் சார், போலன்னு சொல்ல சார். ஹஸ்பண்ட் ஒருத்தங்க இருக்காங்களா சார், அவங்களையும் நம்ம பார்த்தாவணும்ல சார். ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம். அந்தாலும் மட்டும் இங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கட்டும் சார. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடாதா சார்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஹஸ்பண்டோட
சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேற எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார். அந்த ஒரு உங்களுக்கு அவரோட இருந்தா நீங்க குழந்தை மாதிரி இருக்கணும், ஆனா உங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அவர் உங்களை பாத்துக்கணும். மேடம் ஒன்னு சொல்லட்டா? உழப்புறீங்க போட்டு எனக்கு குழப்புது. உங்களுக்கு என்ன வேணும்? அது அவங்களுக்கே தெரியல. இல்லை, அவங்களுக்கு பிள்ளைய பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், அவங்க சொசா இருக்கணும், ஃபோனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் அவங்க குழந்தை வந்து அவங்கள தான் அம்மா அம்மானு கூப்பிடுது, என்கிட்ட வரவே மாட்டேங்கன்னு கம்ப்ளைண்ட் வேற பண்றது. பேம்பரிங் அப்ப யாருக்கு தேவைப்படுது? எங்களுக்கு தான். ஆனா உண்மையிலேயே இந்த பீரியட்ல யாருக்கு பேம்பரிங் தேவை? குழந்தைக்கு. எல்லாம் டெக்னாலஜி. ஒரு சில பேர் தான். அதாவது நீங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கீங்க, நைட்டு நல்லா தூங்குவீங்க, சாயந்தரம் சாப்பிட்டுட்டு கொண்ட நேரம் தூங்குவீங்கன்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க. குழந்தைங்க எல்லாம் இப்போ அதுக்கு இடையூறு. ஒரு அது அப்படி எந்த நேரம் படுக்க அது விளையாடுங்க. இப்போ இவரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தா பெரிய லிஸ்ட்டு போனாரு. ஆனால் மேடம் நீங்கள் இவ்வளோ சுயநலமான விஷயம் சொன்னீங்கல்ல, ஆஸ் லாங் ஆஸ் மை கிட் இஸ் சேஃப் நான் யாருக்கிட்ட வேணாலும் கொடுப்பேன். கிட்டுக்கு சேஃப்டி மட்டும் இருந்தா ஓகேவா? அவனுக்கு அந்த அம்மா கூட இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்கன்ற அந்த ஒரு ஃபீலு. நீங்க ரெண்டு பேரும் உழைச்சாதான் சார் எங்களுக்கு வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதனால நாங்க அப்படி சொல்றோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க வேலைக்கு போறீங்க, அவர் வேலைக்கு போறாரு, வீட்டில் அவனை பார்த்துக்க யாரும் இல்லை, அதனால ஒரு பேபி சிஸ்டர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல. ஏங்க ஷாக்கிங்கா இருக்குங்க உண்மைக்கு. கூட நின்றுப்பேன். முன்னாடி நீங்க எந்த வேலையும் செய்யல. அப்ப கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் உங்களை பாத்துக்கிட்டது யாரு? உங்க அம்மா. உங்களை குழந்தையில இருந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் உங்களை உங்க அம்மா பாத்துக்குவாங்களாம். அந்த குழந்தைய உங்களுக்கு பாத்துக்க முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை இவர் பாத்துக்கணும். அப்புறம் உங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்க கடைசியில என்னதான் பாப்பீங்க? ஃபோன் பாப்பீங்க, டிவி பாப்பீங்க. ஓகே ஓகே, பாருங்க பாருங்க. ஆனா குழந்தைங்களை வந்து டார்ச்சர், தொந்தரவு, தூங்க விட மாட்டேங்குது, பால் குடிக்கிறது அவன் இல்லாட்டி நான் தூங்குவேன், பால் குடிக்கிறது மோஷன் போகுது படுக்குது, பால் குடிக்கிறது மோஷன் போகுது படுக்குது. ஒரு ஒரு அம்மாக்கள் வாயிலிருந்து இது வருது அப்படின்னும் போது ஷாக்கிங்காக இருக்குது. இதுதான் இப்போ வரப்போகிற புது அம்மாக்களா, புது யுக அம்மாக்களாக நினைக்கும் போது பயமாக இருக்குது. இப்போ இனி வரப்போகிற அந்த நியூ ஏஜ் மம்மிஸ் எல்லாம் இப்படி தான் இருக்க போகிறீங்களா? பாவமியா அந்த குழந்தைங்களா? ஆனால் அவங்க வயசில் இருக்கிற வரைக்கும் பெரிய பம்மாத்தெல்லாம் அடிக்கிறது, எனக்கு அது பண்ணுது இது பண்ணுது, அதை போடுங்க இதை போடுங்கன்னு வேலை வாங்குறது வீட்டில். பாப்பாவுக்கு ப்ரீ ப்ரீ பர்த்டே ஷூட்டு, பாப்பாவோட அது ஷூட்டு ப்ரீ, என்னது அந்த வயிற்றில் இருக்கும் போதே வயிற்றெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது அது இதுன்னு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. பிறந்து முடிஞ்சோடனே தொல்லை, தூங்க விட மாட்டேங்குது, திங்கிது கக்கிச்சு போகுது படுக்குது திங்கிது. எனக்கு அந்த ஒரு வசனம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்துல சொன்னது உங்க குழந்தை தானே, நீங்க சொல்லும் போது கூட என் பையன் தான் பால் குடிக்கிறான், மோஷன் போறான், படுக்கிறான் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. ஏதோ ஆடு மாட சொல்ல மாதிரி திங்கிது, பால் குடிக்குது மோசம் போது படுக்குது, பால் குடிக்குது மோசம் போது படுக்குது. குடிக்கிற இவ்வளவு ஒரு பால் ஒரு ஜூரினோட போயிடும், அப்ப அதுக்கு பசி வேற. நல்லா தூங்குவாங்க, நல்லா தூங்குவாங்க.
தூங்கணும். ஏங்க ஜஸ்ட் இமேஜின், இதே வசனத்தை உங்க அம்மா யாருக்கிட்டையாவது இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இதுவா தண்டை? குழந்தையா இருக்கும் போது திங்கியும் பாத்ரூம் போகும் படுக்கும், திங்கியும் பாத்ரூம் போகும் படுக்கும்னு இப்ப வயசானவங்க அம்மா சொன்னா கூட உங்களுக்கு இப்ப ஹேட்டாகும். என்ன நம்ம அம்மா இப்படி சொல்றாங்க, நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்களேன்னு. இப்ப நீங்க உங்க குழந்தைங்க இதை சொல்லும் போது இதையும் இப்ப நார்மலைஸ் ஆக்குவாங்க. ஏன்னா இப்ப இப்ப புதுசா வரக்கூடிய அம்மாக்கள்லாம் இப்படித்தான், நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, நாங்கெல்லாம் ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் உமன் ஒரு ஒரு சில பேர் அங்க இருந்தீங்க. அவங்க சொன்னாங்கல்ல எல்லாரையும் கழுவி வச்சுட்டு வேலைக்கு போகணும் போல இருக்கு, நாங்க அவங்க ஒர்க்கிங் உமன். ஆனா நீங்க டேஞ்சரஸ் அதுல ஒருத்தவங்க சொன்னா பாத்தீங்களா, இனி புள்ளையே பெத்துக்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்படித்தான் மேடம் இருக்கணும், சூப்பரா அப்படித்தான் இருக்கணும். அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னொரு 5000 வருஷத்துல அழியிற உலகம் கொஞ்சம் முன்னாடியே அழிஞ்சிடும். எதுக்கு வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்றேன், ரியலி 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 ஷாக்கிங், இது ரியலி ஷாக்கிங். உங்க அடுத்த வீட்டுல வந்து சந்திக்கிறேன், டேக் கேர். நல்ல குடும்பம். அவ 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 அவ